நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 ஏப்ரல் 25 திங்கக்கிழமை அதிகாலை பதிவு. வெப்பம் உயர இருக்கிறது, காற்று சுழற்சி விலகியது, தரைவெப்பம் குறிப்பாக உள் மாவட்டங்களில், கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிகள் கூட, கடலோர பகுதிகள் கூட சராசரிக்கு கூடுதல் வெப்பமாக உயர இருக்கிறது. தொடர்ந்து இனிமேல் கிழக்கு கடலோரம் கடும் வெப்பம்தான், உள் மாவட்டங்களுக்கு மட்டும் வெப்பச்சலன இடிமழை. கடும் வெப்பம் புழுக்கத்திற்கு பின் மாலை இரவு இடிமழை வர இருக்கிறது. அதாவது வரக்கூடிய ஏப்ரல் 30 முதல், அதாவது மே மாதம் 1ஆம் தேதி முதல் வாரம் தொடங்கிய முதல் நாள் தொடங்கிய தெற்கு காற்று கிழக்கு கடலோரம் மதிய வேளைக்கு பின் மாலை இரவு நேரங்களில் கிழக்கு காற்றாக உள்நுழைந்து கேரள பகுதியிலிருந்து மேற்கு காற்று கணவாய் பகுதிகள் வழியாக உள்நுழைந்து அதற்கு முன் உயரெடுத்த காற்று வெப்பத்தால் லேசான மேலடுக்கு காற்றை, ஈரப்பதம் மிக்க மேலடுக்கு காற்றை வடமேற்கு திசையிலிருந்து மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, ஆந்திர பகுதியிலிருந்து தமிழக பகுதிக்கு கடத்தி வந்து வரக்கூடிய 30ஆம் தேதி கேரளாவில் அடுத்த சுற்று இடிமழை தீவிரமடையும். இன்றையிலிருந்து, அதாவது இன்றைக்கு 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவு கேரளாவில் மட்டும் இருக்கும். ஆங்காங்கே ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு இரு இடங்களில் இருக்கும். அந்த இடம் எதுவாக இருக்கலாம் என்றால் விருதுநகர் மாவட்ட மலைப்பகுதி, அதாவது கேரள எல்லையோர பகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்திற்கு மேற்கே, தேனி மாவட்ட கேரள பகுதிகளில் இருக்கக்கூடிய முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிகளில் பெரிய அளவிலே இருக்காது, இடி மின்னல் கொஞ்சம் இருக்கும் இரவு நேரங்களில். அதே போல் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் கேரள எல்லையோரத்தில் அங்கெல்லாம் மழை மாநிலம் இருக்காது. அடுத்தபடியாக மலைப்பகுதிகளில், வால்பாறை பகுதிகளில் ஒரு இரு இடங்களில் மட்டும் மழை இருக்கும். 30ஆம் தேதி கேரளாவில் மழை, இடிமழை, அதாவது முன் பருவ மழை, ப்ரீ மான்சூன் மெல்ல அதிகரிக்கும். 1ஆம் தேதி மே 1 தமிழக எல்லையோர பகுதி, அதாவது கேரள தமிழக எல்லையோர பகுதி, கர்நாடக தமிழக எல்லையோர பகுதி, மே 1ஆம் தேதி கிருஷ்ணகிரி கர்நாடக எல்லையோரம், தருமபுரி கர்நாடக எல்லையோரம், சேலம் மாவட்டத்தின் கர்நாடக எல்லையோர பகுதியாக மேட்டூர் குளத்தூர் அந்த ஒட்டியுள்ள பகுதிகள், ஈரோடு மாவட்டத்தின் கர்நாடக எல்லையோர பகுதி, மேலும் நீலகிரி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, மேலும் கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதி, நீலகிரி மாவட்ட வடக்கு சரிவு கர்நாடக எல்லையோர பகுதி, மேற்கு சரிவு தெற்கு சரிவு கேரள எல்லையோர பகுதி, அதே போல் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது கேரள எல்லையோர பகுதி, திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி, அதாவது அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, அதாவது மறையூர் அது ஒட்டியுள்ள பகுதிகள், மேலும் திருமூர்த்தி மலைப்பகுதிகள், மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதி, மேற்கு பகுதி குறிப்பாக மேற்கு பகுதி, மூணாரை ஒட்டியுள்ள பகுதிகள்,
மேலும் மறைவுரை ஒட்டியுள்ள பகுதிகள் தேனி மாவட்ட மேற்கு பகுதி, இடுக்கி அணைக்கட்டு பகுதி, ஏலக்காய் சாகுபடி பகுதி, இந்த பகுதி அதாவது கேரள பகுதி, மேலும் விருதுநகர் மாவட்ட மலைப்பகுதி அதாவது விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்திற்கு மேற்கூடிய சதுரகிரி மலைப்பகுதி ஆங்காங்கே, தென்காசி திருநெல்வேலி மாவட்ட கேரள எல்லையோர பகுதி, கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதி, கொல்லங்கோடு பகுதி, இங்கே வெப்பச்சலன இடிமழை கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் கர்நாடக கேரள எல்லையோர பகுதிகளில் மே 1 மழை தொடங்கியிருக்கிறது. தினசரி கடும் வெயிலுக்கு பின், கடும் புழுக்கத்திற்கு பின் மதியத்திற்கு மேல் மாலை இரவு மழை வரும். இது 1 விட 2 இன்னும் கொஞ்சம் உள்ளே நுழையும். கேரள எல்லையோரம் வருவது கேரள எல்லையோரத்தை தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு வந்துவிடும். 2 3 ஒட்டுமொத்த கேரள எல்லையோரம் இருக்கக்கூடிய மலை மாவட்டங்களுக்கு, கிழக்கு பகுதிக்கும் அதாவது திண்டுக்கல் மாவட்டம்னா மலைப்பகுதியை விட்டு சற்று கூடுதல் பரப்பில் அதாவது பழனி ஒட்டஞ்சத்திர வேடசந்தூர் இந்த பகுதிக்கும் 3 கன்னியாகுமரினா ஒட்டுமொத்தம் கிழக்கே ஆரல்வாய்மொழி வரைக்கும், தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பரவலான பகுதிகளுக்கு ஆங்காங்கே, விருதுநகர் மாவட்டத்தின் விருதுநகர் வரைக்கும் சாத்தூர் வரைக்கும், அதே போல் மதுரை மாவட்டத்தையும் எட்டி பிடித்து பேரையூர், நேற்றைக்கு பேரையூர்லேயும் மழை, நேற்று பேரையூர் மழை, பேரையூரை தாண்டி ஏழுமலையை தாண்டி ஏழுமலை மழை நேற்று, அதை தாண்டி திருமங்கலம் மதுரை இந்த பக்கம் கொடைக்கானல் மழை மறைக்கிற காரணத்தினால் புழுக்கம் அதிகரித்து நத்தம் பகுதி 3 மே 3 நத்தம் அதாவது சிறுமலை பகுதி, மதுரை மாவட்டத்தில் வடக்கு பகுதியாகும் சோழவந்தான் பாலமேடு அலங்கநல்லூர் இந்த பக்கம் வாடிப்பட்டி கொட்டாம்பட்டி அதேபோல் பழமுதிர்ச்சோலை இந்த பகுதி, மேலும் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் சாலை பகுதிகள், திண்டுக்கல் கொடைக்கானல் சாலை பகுதி குடைரோட்டிலேருந்து இந்த பகுதியெல்லாம் வரக்கூடிய 3 அதே போல் திருப்பூர் மாவட்டத்திலையும் பரவலாக ஈரோடு மாவட்டத்திலும் பரவலாகிவிடும். 3 மே 3 கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் பரவலாக மே 3 இருக்கும். 2 பரவலாக வாய்ப்பு இருக்குது. 3 பரவலாகிவிடும். மாலை இரவு மழை தான். அதுக்கு முன்னாடி வெயில் கடுமையாக சுட்டரிக்கும். அனல் காற்று போல் ஒரு மாதிரி கடுமுக்கிரமாக இருக்கும். மே 1, 2, 3 படிப்படியாக 3 திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ளும் கரூர் மாவட்டத்தையும் எட்டி பிடித்துவிடும். 3 அதே போல் ஈரோடு மாவட்டத்தை தாண்டி நாமக்கல் சேலம் மாவட்டத்திற்கு அதாவது மேட்டூர் வரக்கூடிய 1 மேட்டூர் குளத்தூர் வரக்கூடியது, 2 ஓமலூர் சேலத்தை எட்டி பிடிக்கும். 3 நாமக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்ட காவிரி கரையோரத்தை தாண்டி நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் திருச்செங்கோடு பகுதியையும் தாண்டி கரூர் மாவட்டம் குளித்தலை வரைக்கும் கூட வரலாம். அதே போல் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ராசிபுரம் அதையும் தாண்டி கொஞ்சம் கிழக்கே வரலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 1 கேரளா கர்நாடக எல்லையோரம் தொடங்கும் மழை, 2 சற்று உள்ளே வந்து பெய்யும், 3 இன்னும் கொஞ்சம் கிழக்கே வரும். 3 கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஊத்தங்கரை வரைக்கும் கூட, அதே போல் தருமபுரி மாவட்டத்தின் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் உள்ளிட்ட பகுதிகள் வரைக்கும் அதாவது கல்வராயன் மலை வரைக்கும், அந்த நேரத்தில் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு அதாவது ஏலகிரி மலை மற்றும் இந்த ஜவாதி மலைப்பகுதிகளையும் ஆங்காங்கே நாற்றாம்பள்ளி மேலும் ஆம்பூர் வாணியம்பாடிக்கு தெற்கே தென்கிழக்கே இருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு. மே 3 அங்கே மே 3 எட்டி பிடிக்கும். மே 3 ஊத்தங்கரை எட்டி பிடிக்கும். மே 3 கல்வராயன் மலை எட்டி பிடிக்கும். கொடைக்கானல் ஏற்காடு மலை மே 3 எட்டி பிடிக்கும். அதே போல் திருச்சி மாநகரத்திற்கு 4-5 எட்டி பிடிக்கும். ஆனால் தினசரி பெய்யாது. சில இந்த உள்பகுதியெல்லாம் தினசரி கேரளாவின் எல்லையோரத்தில் நுழையும். கிழக்கே வெவ்வேறு வழித்தடங்கள் அமைத்து வெவ்வேறு ஊர்களில் வந்து முடியும். ஆனால் கிழக்கு கடலோரத்திற்கு வர வாய்ப்பில்லை. குறிப்பிட்ட சில உள் மாவட்டங்களில் சில பகுதிகளில் வந்து தினசரி வந்து பெய்து விலகும். ஆக இப்போ மழைப்பொழிவு மே மாதம் முதல் வாரத்திலிருந்து முதல் நாளிலிருந்தே வெப்பச்சலன இடிமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே பெய்யும். கடும் வெயிலுக்கு பின்
கடுமையான வெயிலுக்கு பின் வாட்டி வதைக்கும் வெயிலுக்கு பின் இந்த வெப்பச்சலன இடிமழை. கிழக்கு கடலோரம் வடவுள் மாவட்டங்களுக்கு, கிழக்கு கடலோர மாவட்டங்களுக்கு உறுதிப்படுத்த முடியவில்லை மே முதல் வார மழை. ஆனால் உள் மாவட்டங்களுக்கு வரும், பெரம்பலூருக்கு வரும், வரலாம் துறையூருக்கு வரலாம், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிக்கு வரலாம், அதேபோல் ராமநாதபுரம் மாவட்ட மேற்கு பகுதிக்கு வரலாம், உள்பகுதிக்கு சிவகங்கை மாவட்டத்தோட பகுதிகளுக்கு வரும், வரும் திண்டுக்கல் மாவட்டத்தோட திருச்சி மாவட்ட எல்லை பகுதிகளுக்கு வரும். ஆனால் கடலோரத்திற்கு வருவது சிரமம். மே 1ஆம் தேதிக்கு மேல் படிப்படியாக தான், 3-4 தேதிகளில் தான் அது உள் மாவட்டங்களுடைய ஆங்காங்கே வரும். ஆக மழை பொழிவு இருந்தாலும் மழைப்பொழிவை ஒப்பிடும்போது வெயில் கடுமையாக இருக்கும் என்பதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இலங்கைக்கும் அதே போல தான். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை தமிழர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில், இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழர் வாழும் பகுதிகளுக்கு இப்பொழுது மழைப்பொழிவு இல்லை. பொதுவாக தெற்கு தென்மேற்கு பகுதிகளிலையும் தெற்கு பகுதிகளில் தான் இடிமழை இருக்கும். ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொழிவு முன்னேறினாலும் வரக்கூடிய மே முதல் வாரத்தில் மழை வந்து யாழ்ப்பாணத்தை எட்டி பிடிப்பது கடினம். தெற்கே அனுராதாபுரத்திற்கு தெற்கே, திருகோணமலைக்கு தெற்கே மட்டும் மழை கிடைத்து கொண்டிருக்கும் மே முதல் வாரத்தில். அனுராதாபுரம் திருகோணமலைக்கு தெற்கே, இலங்கையோட தெற்கு முக்கால் பகுதிக்கு ஆங்காங்கே கிடைக்கும். யாழ்ப்பாணம் பகுதிக்கு டெல்டா மாவட்டங்களில், தமிழக டெல்டா மாவட்டங்களில், புதுக்கோட்டை மாவட்டங்களில் பெய்தால் தான் யாழ்ப்பாணத்துக்கு கிடைக்கும். வாய்ப்பு இருக்குது, உறுதிப்படுத்த முடியலை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தெற்கு முக்கால் பகுதிக்கு மே மாதம் வெப்பச்சலன இடிமழை இருக்கிறது. வரக்கூடிய கோடை கடும் அதிகம் வெயிலாக இருக்கும் என்பதனால் நம்மை போன்ற உயிர்களுக்கு, நமக்கே வயதானவர்கள் எச்சரிக்கை தேவை. 12 மணிக்கு மேலே வெயிலிலே வெளியே கிளம்ப வேண்டாம். 4 மணி வரைக்கும் அனைவருமே அதிக தண்ணீர் அருந்துவோம். தாகம் எடுக்காவிட்டாலும் கஷ்டப்பட்டு தண்ணீரை அருந்துவோம். அதே போல் நீர் ஆகாரங்களை உண்போம், நீர் சத்து உள்ள உணவுகளை உண்போம், பிற உயிர்களுக்கும் அதாவது குடிநீர் அளிப்போம், பறவைகளுக்கு நாம் முடிந்தவரை நீர் வைப்போம், தண்ணீர் வைப்போம், முடிந்தவரை உதவி செய்வோம். அலையும் உயிர்களுக்கு தண்ணீரை தேடி அலைவாவது அவர்களுக்கு தாகம் எடுக்காமல் தன் உயிரை காக்கும் வகையில், ஒவ்வொரு உயிரையும் காக்கும் வகையில் நாம் செயல்படுவோம். வரக்கூடிய கோடையை அனைத்து உயிர்களுக்கும் இன்பம் அளிக்கும் வகையில், துன்பம் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் இன்பம் இல்லாவிட்டாலும் உயிர் காக்கும் உயிர் நீர் வழங்க முடிந்தவரை உதவுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வட மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை, நாட்கள் நெருங்கட்டும் உறுதிப்படுத்துகிறேன். ஆனால் வெயில் சராசரிக்கு கூடுதல் என்ற நீண்டகால அறிக்கை படி தொடர்கிறது. நன்றி.